வெல்கம் டு லெக்சர்ஸ் ஹோம். இன்னைக்கு இந்த வீடியோல அரிசி கஞ்சி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த அரிசி கஞ்சி பாத்தீங்கன்னா 180 டேஸ் கம்ப்ளீட் ஆன எல்லா பேபிஸ்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு பொதுவா சளி, இருமல், டிசென்ட்ரி ஏற்படுற டைம்ல டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ற ஃபுட் இது. முதல்ல அரிசி கஞ்சி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற நார்மல் அரிசியை எடுத்துக்கலாம். இந்த அரிசியை இப்ப தண்ணி போட்டு 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவின பிறகு ஒரு சுத்தமான தண்ணியில 1 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி ஊறுறதுக்கு தான் 1 hour ஆகுமே தவிர இதை பண்றது ரொம்ப சுலபமா பண்ணிடலாம் 10 minutes. இப்ப இதை மிக்சி ஜார்ல தண்ணியோட சேர்த்து சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ண அரிசியை வேற ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த 2 ஸ்பூன் அரிசிக்கு பாத்தீங்கன்னா 100 ml அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. அப்பதான் அரிசி நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இப்ப பாருங்க, தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த அரிசி கஞ்சி நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகவும் இல்ல டின்னருக்கும் கூட சர்வ் பண்ணலாம். இது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு அரிசி கஞ்சி. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்ப இதை ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 இயருக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்து கொடுங்க. 1 இயருக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா சால்ட்டும் இல்ல சுகரும் எதுவும் ஆட் பண்ணாம அப்படியே ஃபீட் பண்ணலாம். அவ்வளவுதான் அரிசி கஞ்சி ரெடி. ஒரு மிதமான சூட்ல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விடலாம். அவ்வளோதாங்க அரிசி கஞ்சி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.